வணக்கம். வாழ்வியலை முன்வைக்கும் கவிப்பேரரசு வைரமுத்துவின் ஆயிரம்தான் கவி சொன்னேன், அழகழகாக பொய் சொன்னேன், பெத்தவளை உம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே அப்படிங்கிற இந்த கவிதை இன்னைக்கு நாட்படு தேரல் ரெண்டாவது சீசனில் பாடலாகியிருக்கு. மறைந்த நம்முடைய எஸ்பி பாலசுப்ரமணியம் இந்த பாட்டை ஏற்கனவே பாடியிருக்காரு. அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இசைக்கோர்ப்பு சேர்த்து ரொம்ப அழகாக இந்த பாட்டை மீண்டும் வெளியிட்டிருக்காங்க. இந்த பாட்டுடைய ஒளி வடிவம் இருக்கு இல்லையா, அதாவது வீடியோ வடிவம், அது ரொம்ப அழகாக இருக்குது. அது எப்படி அப்படின்னா, ஒரு கிராமத்திலிருந்து இப்போ வளர்ந்து பெரிய ஆளான ஒருத்தன் தன் தாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த தொலைபேசி அழைப்பை கேட்டு மறுபடியும் கிராமத்துக்கு போகிறான். தாய் படுத்திருக்கா, அவனுடைய ரெண்டு சொட்டு கண்ணீரில் தாய் முழிச்சு பார்க்குறா, அதோட தான் மகனை கட்டி அணைச்சிக்கிறா. அப்படி இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு ஏற்கனவே கொஞ்சம் தேநீர் நிறைய வானம் அப்படிங்கிற கவிப்பேரரசு வைரமுத்துடைய தொகுப்பில் வந்திருக்கக்கூடிய முதல் முதலாய் அம்மாவுக்கு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. தன்னுடைய குற்ற உணர்வை, தாயை நான் இதுவரைக்கும் பாடலையே அப்படிங்கிற குற்ற உணர்வில் கவிப்பேரரசு வைரமுத்து தன்னுடைய வாழ்க்கை சார்ந்து எழுதின இந்த கவிதை என்னைக்குமே மனசை ஈர்க்கக்கூடிய ஒரு கவிதையாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு மனிதன் தன்னுடைய சுகங்களை, துக்கங்களை, காதலை எழுதும்போது அது உண்மையாகவே இன்னொருத்தருக்கு கடத்தப்படுறப்ப அது உணர்வு சார்ந்த மனசை பிசையக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. அந்த வகையில் பார்த்தா கவிப்பேரரசு வைரமுத்துடைய இந்த கவிதை இருக்கு இல்லையா, இது வாழ்வியல் சார்ந்த ஒரு மனிதரால் மட்டும்தான் எழுத முடியும். என்ன சொன்னால், ஒரு கிராமத்து மண்ணோட புரண்டு உருண்டு விளையாண்ட ஒரு மனிதனை தவிர வேறு யாராலையும் இந்த மாதிரி வரிகளை போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போட முடியாது அப்படின்னு என்னால் 100% அடித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வாழ்வியல் சார்ந்த ஒரு கவிதையை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் கவிப்பேரரசு வைரமுத்து. இப்போ கவிதை ஆரம்பிக்கும், இந்த பாட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. முழு கவிதையுமே நம்மளை வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துக்கு போகும். ஏற்கனவே பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த கவிதையை பேசி கைதட்டு வாங்கி பல பரிசுகள் வாங்கினதை என்னுடைய மேடைகளிலே நான் நிறையா பார்த்துருக்கேன். அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு கவிதை ஆரம்பிக்கும் போதே நம்ம மனசை பிசைய ஆரம்பிச்சிடும். ஆயிரந்தாம் கவி சொன்னேன், அழகழகாக பொய் சொன்னேன், பெத்தவளே உம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே. காத்தெல்லாம் அகம்பாட்டு காவியத்தில் அவையெழுத்து, ஊரெல்லாம் அகம்பேச்சு ஓங்கித்து எழுதலையே. இதுவரைக்கும் யதார்த்தமாக கொண்டு வந்திருப்பார் தன்னுடைய வழிகளை. அடுத்து கடத்துறதா நம்ம மனசு ரொம்ப பிசையும். எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாமல் போனேன்னு. இதுவரைக்கும் நான் ஏன் உன்னை பற்றி எழுதலை, ஊர் எல்லாத்தையும் எழுதிட்டேன், ஏன் உன்னை பற்றி எழுதலை, உனக்கு எழுத படிக்க தெரியாது, ஒருவேளை நீ தெரிஞ்சுக்க மாட்டேன், நான் எழுதாமல் விட்டேனோ தாயே அப்படின்னு தன்னுடைய குற்ற உணர்வை ஒரு மனிதன் பாடலில் கடத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்த வரி போட்டிருப்பாரு, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே, என்ன புறந்தள்ள இடுப்பு வலி சுமந்தவளே. இந்த வரி ரொம்ப அழகான வரி. ஏன் அப்படின்னா, எவ்வளவோ வரிகள் போடுவாங்க, பெத்தவ, புறக்கு, பிறப்பு, பிரசவம் அப்படியெல்லாம் போடுவாங்க. என்னை புறந்தள்ள அப்படிங்கிற சொற்கள் யாரால் எழுத முடியும் அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மண்ணோட புரண்ட அந்த மாதிரி ஒரு மனிதனால் மட்டும்தான் எழுத முடியும். அதுக்கு அடுத்த வரி போட்டிருப்பாரு, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த வரி, கண்ணுகாது மூக்கோட கருப்பாக ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்னு நினச்சிருப்பேன். ஏன் இடப்பக்கம்னு போட்டார், ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப அர்த்தத்தோடு போட்டிருப்பார். ஏன் இடப்பக்கம்னு போட்டிருப்பார்னா, தாயுடைய இதயம் இருக்கிறது இடப்பக்கம். அந்த குழந்தைய தாயை விழுந்து குடங்கைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அந்த குடங்கையில் போடுறப்ப அந்த குழந்தைக்கு அந்த காதில் தாயுடைய இதயத்துடைய அந்த ஒளி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம படுத்திருக்கிறது தாய்க்கு பக்கத்துலலாம் அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு போறோம். இதை போய் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினைச்சிருப்ப அப்படின்னு போட்டிருப்பார். அதுக்கு அடுத்த வரி போட்டிருப்பாரு, கத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ தரணியால வந்து இருக்கும் தாசில்தார் இவன்தானோ, இந்த விவரங்க ஏதொன்னும் அறியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும். கத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ அப்படின்னா, இதை நான் சுயசாதி விமர்சனமா பார்க்கிறேன். அதுக்கடுத்து, ஒரு கிராமத்து தாய்க்கு எந்த அளவுக்கு அவருடைய வானம் விரிஞ்சிருக்கு அப்படின்னா, தரணியால் வந்திருக்கும் தாசில்தார் இவன்தான். தாசில்தார் ஏரியாவே ரொம்ப கொஞ்சம்தான். ஆனால் அந்த தாய்க்கு என்னென்னா, உலகத்தான் வந்தார் கட்டி ஆள்றான் அப்படிங்கிற அன்னைக்கு உள்ள தாய்க்கு அது இருக்குங்கிறத அந்த அளவோடு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்றை நினச்சா அழுக வரும். ஏன் பாலூட்டி வளர்த்த ஒன்று எழுதிடலாம், எல்லோரும் அப்படி தானே எழுதுகிறாங்க. ஏன் நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்று அப்படின்னு போட்டிருப்பார் அப்படின்னா, நெஞ்சூட்டி வளர்க்குறதுங்கிறது பாலோட
அன்பை கலாச்சாரத்தை பண்பாடை சேர்த்து புகட்டுறதுனால தான் நெஞ்சூட்டி வளர்த்த உடனே நினச்சா அழுக வரும் அப்படின்ட்டுருப்பார். அதுக்கடுத்து அவர் சொல்கிற உணவு முறை இருக்கு இல்லையா, இது இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி உணவு முறையை நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கவிப்பேரரசு வைரமுத்துடைய வரிகளில் தான் கிராமத்து உணவு முறையை நம்முடைய ஆதி தமிழருடைய உணவு முறையை ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். என்ன வரியை ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னா, கத கதன்னு கழிகிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்கிதம்மா. இந்த ஒரு சொல்லு மட்டும் இந்த பகுதி வேறு யாராலும் எழுத முடியாது அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, கத கதன்னு களிகிண்டி களிக்குள்ள குழி வெட்டிங்கிறது இன்றைக்கி அந்த உணவு முறை இல்லாமல் போச்சு. அந்த களிக்கிண்டி அதில் லேசாக ஒரு சின்ன தோண்டு தோண்டிட்டு அந்த கருப்பட்டி நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. ஒருவேளை கருப்பட்டி நல்லெண்ணெய் போட முடியாத குடும்பத்தில் ஒரு அச்சு வெள்ளம் ஒரு பீஸை வச்சு விட்டால் அந்த சூட்டில் அந்த அச்சு வெள்ளம் கரைஞ்சி அப்படியே கூட அந்த இது கூட ஓடும். அதை எடுத்து சாப்பிட்றப்ப நீங்கள் தேவாமிரதம்னு சொல்கிறது வேறு எதுவும் கிடையாது, அதுதான். அந்த அளவுக்கு அது கூட தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்கிதம்மா அப்படின்னா, நான் சென்னையில் எவ்வளவோ உணவு சாப்பிட்டுட்டேன், இந்த உணவுக்கு இடம் இது வரைக்கும் எனக்கு இல்லை தாயே அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது நம்முடைய பண்பாட்டை அன்னைக்கு வாழ்வியலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமுளகா ரெண்டு வச்சு, சீரகமும் சிறுமுளகும் சேர்த்து வச்சு, நீர் தெளித்து கும்மி அரைச்ச நீ குளகுளன்னு வலிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்ததெரு மணமணக்கும் அப்படின்றப்பார். ஏன் அப்படின்னா, இந்த வாழ்வியல் இன்னைக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போல்லாம் எல்லாமே பொடி, அதுவும் பாக்கெட் பொடி அப்படின்னு வந்துருச்சு. தாய்மார்கள் அன்னைக்கு அரைக்கிற அந்த அழகு இருக்கு இல்லையா, இந்த அழகுக்கே நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணும். தித்திக்க சமைச்சாலும், திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனுக்கும், கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும் அப்படின்ட்டுருப்பார். எப்படின்னா, பெண்கள் சமைக்கும்போது வீட்டுக்காரர் மேலே ஏதாவது கோபம் இருக்கும், பிள்ளைங்க சேட்டை பண்ணும், ஆனால் எப்படி திட்டிக்கிட்டு சமைச்சா கூட அந்த உணவு இருக்கு இல்லையா, அது தாய் சமைக்கிற உணவுக்கு ஈடு குழந்தைக்கு எதுவுமே கிடையாது. அதுலேயும் சொல்லியிருப்பார், அந்த தாய் சமைக்கிறப்ப இந்த கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு வாயில் எச்சி ஊறுனா அது கவிதை கிடையாது, தேகமெல்லாம் எச்சி ஊறும் அப்படின்னா, உடம்பு முழுக்க என்னுடைய இந்த சாப்பாட்டை காத்துக்கிட்டு இருக்கேன் தாயே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து சொல்லியிருப்பார், வறுமையில் நாம் வலிதாங்க முடியாம பேனா எடுத்த பிரபஞ்சம் பிச்சரிஞ்சேன், இது ஒரு கவிஞனுடைய தன்னுடைய இருமாப்புக்கு சாட்சியா ரொம்ப அழகா எழுதியிருப்பார். பாசமுள்ள வேலையில் காசு பணம் கூடலையே, காசு வந்த வேலையில் பாசம் வந்து சேரலையே, கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிற்கையிலே, பெத்த அப்போ சென்னை வந்து சொத்தொழுதி போன பின்னே, அஞ்சாறு வருஷமும் ஆசமுகம் பார்க்கலையே. இந்த ஆசமுகம் பார்க்கலையேங்கிறது இருக்கு இல்லையா, காதலியை விட தாய் பல மடங்கு உயர்ந்தவ பாசக்காரி அப்படிங்கிறத இந்த ஆசை முகம் அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பார். வைகையில் ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தழுக, கைப்பிடியாக கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே அப்படின்னு இருப்பார். இந்த இடம் ஒரு வலிதருடைய உச்சபட்சம், அந்த நேரத்தில் வல்லூர் சேர்ந்து அழுகுதுன்னா, அதாவது எதிரியாக இருக்கக்கூடிய வல்லூரே சேர்ந்து அழுகுதுன்னா அந்த சோகம் எப்படிப்பட்ட சோகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப காத்திரமாக முடிக்கும்போது, எனக்கு வேறு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளையுண்டு, உனக்கு வேறு ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருப்பார். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கவிதைகள் நீக்கிட்டு நீதியை பண்ணியிருப்பாங்க. அப்படி குறிப்பிட்ட பகுதியை நீக்கினா கூட இந்த பாடல் கெடாமல் ரொம்ப அழகாக அதே உணர்வோடு தரக்கூடிய பாட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் கவிப்பேரசு வைரமுத்துடைய இந்த மண் சார்ந்த தன்னுடைய வழிகளை கடத்தின அந்த கவிதை. அந்த வகையில் இந்த நாட்படுத் தேரலில் வரக்கூடிய ஆயிரம்தான் கவி சொன்னேன், அழகழகாக போய் சொன்னேன் என்கிற இந்த பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.